கான்டாக்ட் போஸ்டர் அப்படிங்கிற ஒரு புதிய வசதி, மெசேஜஸ் ஆப்புக்கு சில முக்கியமான ஃபீச்சர் அடிஷன்ஸ், ஃபேஸ் டைம் ஆப்புக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீச்சர் அனான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஸ்டாண்ட் பைங்கிற ஒரு புதிய வசதி, அண்ட் எக்ஸிஸ்டிங்காக நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏர் ட்ராப்புக்குமே பார்த்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் அடிஷன்ஸையும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸையும் வந்து பண்ணியிருக்காங்க. வணக்கம், ஐ ராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின், அண்ட் இந்த எபிசோடில் iOS 17 நம்மளுக்கு அஃபிஷியலாக எண்ட் ஆஃப் த செப்டம்பர் வரும்போது என்னென்ன வசதிகள் வரும் அப்படின்னு நேத்து நடந்த WWDC 2023 ஈவென்ட்டோட ஃபர்ஸ்ட் டேல ஆப்பிள் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீச்சர் ஹைலைட்ஸ் வந்து ப்ரிவியூ காமிச்சிருந்தாங்க. அதுல ஒன் பை ஒன்னா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறாங்க. ஃபீச்சர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி குவிக்காக அதோட கம்பேட்டபிலிட்டியை பார்த்துருவோம். iOS 16 அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஃபோன் 8, ஐஃபோன் 10 அபவ் மாடல்ஸில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணும்போது. இந்த iOS 17 பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 8, ஐஃபோன் 8 ப்ளஸ் அண்ட் ஐஃபோன் 10 மாடலை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் iOS 17 சப்போர்ட் வகையில் டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ iOS 17 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய பேஸ் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் SE செகண்ட் ஜெனரேஷன், அதுக்கு லேட்டர் மாடல்ஸ், அண்ட் ஐஃபோன் 10S, 10S மேக்ஸ், iPhone XR and அதுக்கு above models iOS 17 install பண்றதுக்கு ஒரு base models set பண்ணிருக்காங்க. iPhone 10, iPhone 8 and 8 plus models ல iOS 16 சம்பந்தப்பட்ட bug fixes and security updates மட்டும் தான் இனிமேல் உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க. நீங்க ஃபியூச்சர்ல நல்ல ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ் எல்லாம் வரும்போது அப்கிரேட் பண்ணணும், நீங்க புது வசதிகள் எடுத்துக்கணும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க ஃபியூச்சர்ல அப்கிரேட் பண்ணலாம், அதர்வைஸ் கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் போஸ்டர் அப்படிங்கிற ஒரு வசதி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லாக் ஸ்க்ரீனில் எப்படி நம்ம செட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்ரேட் பிக்சரை டெப்த் எஃபெக்ட் ஆட் பண்ணி நம்மளுக்கு லாக் ஸ்க்ரீனில் அழகாக வைப்பாங்களோ, iOS 16 இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஃபீச்சர் இப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கான்டாக்ட்டுக்கும் இன்கமிங் காலர் ஐடிக்கு வைக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. விதின் ஒரு பர்டிகுலர் கான்டாக்டை நீங்கள் எடிட் பண்ணும்போது அதில் பேருக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்டாக்ட் போஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனும் அவங்களுக்கு என்ன கான்டாக்ட் போஸ்டர் செட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் காமிப்பாங்க. ஃபோட்டோ நீங்கள் டெப்த் எஃபெக்டோட அப்ளை பண்ணி வைக்கணும் அப்படின்னாலும் வைக்கலாம், ஆர் மீமோஜி நீங்க கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட பேரை பேக்ரவுண்ட்ல டெப்த் எஃபெக்ட்ல நீங்க வைக்கணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது வசதி அப்படின்னு பாத்தீங்கன்னா லைவ் வாய்ஸ் மெயில் அப்படிங்கிற ஃபீச்சர். இந்தியால நம்மளுக்கு இருக்கிற ஏர்டெல், ஜியோ நெட்ஒர்க்ஸ் எல்லாம் வாய்ஸ் மெயில வந்து சப்போர்ட் பண்றது கிடையாதுங்க. பட் எந்த கண்ட்ரியில உங்களுக்கு மேபி லிமிட்டட் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் அண்ட் மற்ற சில லாங்குவேஜஸ் மட்டும் இனிஷியலா சப்போர்ட்டோட கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த கண்ட்ரியில உங்களுக்கு லான்ச் ஆகும் போது சப்போர்ட் இருக்கோ அண்ட் உங்களுக்கு வாய்ஸ் மெயில் வசதி இருக்கோ அங்க நீங்க அந்த வாய்ஸ் மெயில் அனுப்பும் போது லைவ் டிரான்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸையும் வந்து கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. மூணாவது முக்கியமான வசதி பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் ஆப்புக்கு சில முக்கியமான ஃபீச்சர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங்காக ஆப் ஸ்டோர் அண்ட் அதுக்கு கீழே இருந்த அந்த மெனு டிராயர் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ரீடிசைன் ஆப்பிள் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக அந்த மெனு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளர் ஆகிட்டு அதில் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருக்கும். நீங்கள் அந்த மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சில வசதிகளை நீங்கள் பார்க்க முடியும். ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய வசதியை ஆப்பிள் இந்த பர்டிகுலர் iOS 17 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய லைவ் ஃபோட்டோஸ் ஆர் சின்ன வீடியோ கிளிப்ஸ் இந்த மாதிரி இருக்கிற கண்டென்ட்லேருந்து ஒரு அனிமேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டிக்கராக லைவ் ஸ்டிக்கர்ஸாக வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. விதின் மெசேஜஸ்லேயே நீங்கள் ஒருத்தருக்கு அனுப்ப போகிறீங்க ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னா அந்த ஸ்டிக்கரை நீங்கள் ரியாக்ஷன்ஸுக்கு எமோஜிஸ் யூஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. எக்ஸிஸ்டிங்காக இருந்த மெசேஜஸ் ஆப்பில் சில அனிமேஷன் எஃபெக்ட்ஸோட சேர்த்து இந்த ஸ்டிக்கர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்சனலைஸ்டாக நம்ம ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் அண்ட் மீமோஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கன்வர்சேஷனை ரொம்பவே ஃபன்னியாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட சேர்த்து செக் இன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரையும் சேஃப்டி ஃபீச்சரையும் ஆப்பிள் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் நம்ம தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் இடத்துல செக் இன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிற மாதிரியும் பண்ணலாம். ஹோம் ஆர் ஆஃபீஸ்க்கு அவங்க ரீச் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே அவங்க ரீச் ஆனதும் உங்களுக்கு அந்த செக் இன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நோட்டிஃபை பண்ணலாம். அதர்வைஸ் அவங்க நோட்டிஃபை பண்ணலனா அவங்களோட ஃபோனில் இருந்துட்டு லொக்கேஷன், பேட்டரி இன்ஃபர்மேஷன், எவ்வளோ பர்சன்டேஜ் லெஃப்டாக இருக்குது, செல்லுலார் சிக்னல், GPS டேட்டா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து மெசேஜர் ரிப்ளை பண்ணிடும். ஸோ தட் ஏதாவது சேஃப்டி ரிஸ்க் இருக்குது அப்படின்னா நம்ம நேரில் விசிட் பண்ணலாம் ஆர் போலீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃப்டி ஃபீச்சரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய சர்ச்சில் சில மைனர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பண்ணியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் சாட் கன்வர்சேஷனுக்குள்ள கீவேர்ட் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரியும் அண்ட் லொக்கேஷன் ஷேரிங் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் மெசேஜஸ்லேயும் நீங்கள் பண்ண முடியும். ஐ மெசேஜ் டு ஐ மெசேஜ் நீங்கள் லொக்கேஷன் ஷேரிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆடியோ மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸையும் உங்களுக்கு கொடுக்க
கொடுக்குறாங்க. நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு ஆடியோ மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆடியோவை மட்டும் போகாமல் நம்மளுக்கு ஸ்க்ரீன்லேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிற டெக்ஸ்ட் ப்ரிவியூவும் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிரும். இதுக்கும் லிமிட்டட் லாங்குவேஜ் சப்போர்ட் தான் இனிஷியலாக ரோல் அவுட் ஆகுங்க. போக போக மற்ற கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மல்டிபிள் லாங்குவேஜஸ் அடிஷன் வந்து தமிழ் மற்ற ரீஜனல் லாங்குவேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இனிஷியலாக இங்கிலீஷ் அண்ட் செலக்டடாக ஒரு 7 or 8 லாங்குவேஜஸ் தான் நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த செப்டம்பரில் ஆப்பிள் அஃபிஷியல் அண்ட் iOS 17 ரிலீஸ் பண்ணும்போது கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஃபேஸ் டைம்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீச்சர் அடிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்ம வீடியோ காலிங்க்கு ஃபேஸ் டைம் ஒரு ஐஃபோன்லேருந்து இன்னொரு ஐஃபோன் ஐபேட் இந்த மாதிரி மேக் கம்ப்யூட்டருக்கு பண்ணுறதோட இல்லாமல் நீங்கள் இப்போ வீடியோ மெசேஜஸையும் வந்து விடலாம். இன்கேஸ் ஒருத்தர் கால் அட்டன் பண்ணல அப்படின்னா ஃபேஸ் டைம் காலை நீங்கள் வீடியோ மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி விடலாம். அவங்க ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் அவர் பிஸியாக இருந்தாங்க அப்படின்னா வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ மெசேஜை பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஆர் உங்களுக்கு ஃபர்தர் வந்து காலும் பண்ணலாம். போத் வீடியோ அண்ட் ஆடியோ மெசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் டைமில் நீங்கள் மெசேஜ் லீவ் பண்ணுறது சப்போர்ட் ஆகும். அண்ட் ஆப்பிள் டிவிக்கு இப்போ உங்களுக்கு இந்த ஃபேஸ் டைம் ஃபீச்சரை கொண்டு வராங்க. நல்ல ஒரு வெல்கம் அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் குரூப் ஃபேஸ் டைம் கால்லாம் நல்லா ஹை கிளாரிட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா டிவியில் நீங்கள் மேக்கில் எப்படி உங்களோட ஐஃபோன் கேமராவையே ரியர் கேமராவை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபேஸ் டைம் கால் அட்டன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆப்பிள் டிவியில் இப்போ பேர் பண்ணி ஐஃபோனோட கேமராவை நீங்கள் யூஸ் பண்ணி பிகர் டெலிவிஷன் ஸ்க்ரீன் ஒரு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் ஃபேஸ் டைம் காலாக ஹை குவாலிட்டியில் நீங்கள் வந்து பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு குரூப் கன்வர்சேஷன்ஸ், ஃபேமிலி கன்வர்சேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கன்வர்சேஷன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்கு இந்த ஃபேஸ் டைம் கால் வித் ஆப்பிள் டிவி இன்டகிரேஷன் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் இதோட ஏபிஐயுமே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஜூம், வெப்எக்ஸ் இந்த மாதிரி மற்ற தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் அவங்களோட வீடியோ கால்ஸில் அலோவ் பண்ணுறதுக்கும் இந்த இன்டகிரேஷன் வந்து டெவலப்பர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் iOS 17 ஒன்ஸ் அஃபிஷியலாக லான்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அந்த வீடியோ காலில் என்ன மாதிரி ரியாக்ஷன் காட்டுறீங்கன்னு அதுக்கு தகுந்த அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் ஆர் கன்ஃபிட்டி இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணும். ஏற்கனவே லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸில் சொல்லியிருந்த மாதிரி சிரிக்கு இப்போ அஃபிஷியலாக பேர் வந்து மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம ஏ சிரின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து இப்போ சிம்பிளாக சிரி அப்படின்னு சொல்லி மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் என்னோட ஹோம் பாட் இம்மிடியேட்டாக ட்ரிகர் ஆயிடுச்சு நம்ம இந்த ஏ சிரி அப்படின்னு சொன்ன உடனே. நம்ம அவசரம்னு கூப்பிடுறப்போ இது வேக்கப்பே ஆகாது. ஸோ எனிவே அண்ட் இதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் புதுசாக ஸ்டாண்ட் பை அப்படிங்கிற ஒரு டெஸ்க் மோட், அதாவது நைட் ஸ்டாண்ட் மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணி மேக்ஸேஃப் சார்ஜர்ஸை கனெக்ட் பண்ணி வைக்கிறீங்க, லேண்ட்ஸ்கேப் மோடில் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் பைங்கிற வசதி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாக், கேலண்டர் அல்லது உங்களோட ரிமைண்டர்ஸ் அண்ட் வால்பேப்பர்ஸ் ஆர் என்ன மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணவும் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃபீச்சர் நீங்கள் வயர்டு சார்ஜரில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது விசிபிளாக இல்லைங்க. இது மேக்ஸேஃப் சார்ஜரில் கனெக்ட் பண்ணி லேண்ட்ஸ்கேப் மோடில் இருக்கும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்திருந்தாங்க. அண்ட் இன்னொரு கிளாரிட்டி இல்லாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் பை நம்ம டெவலப்பர் ப்ரிவியூ இன்ஸ்டால் பண்ணி பார்த்த ஐஃபோன் 12லையுமே வந்து அந்த டாகிள் செட்டிங்ஸில் ஆப்ஷன் தனியாக இருக்குங்க. பட் இது ப்ரோ மாடல்ஸ்க்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கக்கூடிய மாடல்ஸ்க்கு தான் இது பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரெசன்டேஷன் அப்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ மேபி இப்போ டெவலப்பர் ப்ரிவியூவில் பக்னால இது வந்து ஐஃபோன் 12 மாடலில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இல்லாத மாடலில் காமிக்குதா. எல்லா ஃபோன்ஸுக்குமே டிஸ்பிளேவை நார்மலாக ஃபுல்லாக ஆனில் வச்சு நீங்கள் பேட்டரி சார்ஜில் இருக்கும்போது கிரிக்கெட் மேட்ச் ஆர் ஸ்போர்ட்ஸோட ஸ்கோர்ஸை வந்து நீங்கள் லைவாக பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அடுத்த ஒரு 1 or 2 பீட்டா வெர்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ஸ்டாண்ட் பை மோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரியும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங்கே இருந்த விட்ஜெட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் விட்ஜெட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொண்டு வராங்க. அதாவது ஒரு ரிமைண்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேப் பண்ணும்போது அந்த ரிமைண்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் ஆப் ஓப்பன் பண்ணி தான் அதில் ஆக்ஷனை வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் மற்ற எந்த ஆப்பும் நீங்கள் விட்ஜெட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் இருக்கிற டேட்டா கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த விட்ஜெட்டை டேப் பண்ணி. இனிமேல் iOS 17 பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த விட்ஜெட்லேயே ஆப்பை ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் அந்த ரிமைண்டரை வந்து க்ளோஸ் பண்ணுறது ஆர் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுங்கிற மாதிரி நீங்கள் அந்த விட்ஜெட்லேயே உங்களோட ஆக்ஷன்ஸை முடிச்சுக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் புதுசாக ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் பிளாகிங் சர்வீஸ் மாதிரி ஆப்பிள் வந்து கொடுக்குறாங்க. வித் நம்மளோட ஐக்ளவுட் ஸ்டோரேஜ்குள்ளே கால்குலேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ட்ராவல் ஸ்டோரிஸ் ஆர் வேறு ஏதாவது ஒரு பிளாக் போஸ்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஒரு செல்ஃபாக ஜேர்னல் நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் மல்டிமீடியா கண்டென்ட்டோட பயன்படுத்தி இந்த ஜேர்னலை வந்து கம்பைல் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் மெசேஜஸ் மற்ற ஆப்லையும் இந்த ஜேர்னலை வந்து இன்டகிரேட் பண்ணி ஈஸியாக ஷேர் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியும் இந்த ஜேர்னல் ஆப்பை டிசைன் பண்ணியிருக்கிறத ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏர் ட்ராப்க்கு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான சில என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக நம்ம ஏர் ட்ராப் வந்து ஒரு டிவைஸ் டு டிவைஸ் நம்ம பக்கத்தில் வரும்போது ஐஃபோன் டு ஐஃபோன் ஆர் ஐஃபோன் டு ஐபேட் ஆர் மேக் கம்ப்யூட்டர் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இதுக்கு நீங்கள் நார்மலாக ப்ளூடூத் அண்ட் வைஃபை ரெண்டையுமே ஆனில் வச்சு உங்களோட ஏர் ட்ராப் வந்து டிஸ்கவரி மோட் என்னன்னு செட் பண்ணி நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இதை இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி நீங்கள் இன்கேஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு
நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா, ரெண்டு பேர் கிளம்பிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பேக்ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனோட இன்டர்நெட் கனெக்ஷனை யூஸ் பண்ணி அந்த டெஸ்டினேஷன் டிவைஸுக்கு இந்த டேட்டாஸ் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் ஃபைல்ஸ் எது நீங்கள் அனுப்புறீங்களோ ஏர் ட்ராப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ இன்டர்நெட் வழியாக ஏர் ட்ராப் யூஸ் பண்ணுற இந்த ஃபீச்சர் ஐக்ளவுட் சர்வீஸ் யூஸ் பண்ணி ஆப்பிள் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு வசதி அப்படின்னு சொல்லலாம். இதோட சேர்த்து நேம் ட்ராப் அப்படிங்கிற விர்ச்சுவல் கான்டாக்ட் கார்ட்ஸ் ஷேரிங் ஃபீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு போடுற மாதிரி இந்த நேம் ட்ராப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஐஃபோன் டு ஐஃபோன் ஒரு நார்மலாக பிஸ்னஸ் மீட்டிங்லேயோ இல்லை மற்றவங்களை மீட் பண்ணுறீங்கன்னா, ஐஓஎஸ் 17 ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு ஐஃபோன்ஸ் இருக்கும்போது சிம்பிளாக நீங்கள் பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா அவங்களோட ஃபோன்லேருந்து உங்களுக்கு அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பரை நம்ம ஓப்பனாக சொல்லி அவங்க அதை கான்டாக்ட்ஸில் போயிட்டு டைப் பண்ணி சேவ் பண்ணணும்னு அவசியம் இருக்காதுங்க. சிம்பிளாக ஒரு சீம்லெஸ் ஷேரிங்கை வந்து கான்டாக்ட் ஷேரிங்கை இந்த நேம் ட்ராப் அப்படிங்கிற வசதியாக கொண்டு வந்திருக்காங்க. ஏர் ட்ராப் பயன்படுத்தி உங்களுக்கு இந்த நேம் ட்ராப் ஃபீச்சர் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அண்ட் அடுத்த வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே நம்ம ஒரு ஐஃபோனை செட்டப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐபேட் மேக்கை செட்டப் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சரை நம்ம டேர்ன் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், அந்த கீபோர்டுக்கு போயிட்டு ஆட்டோ கரெக்ட் அப்படிங்கிற வசதியை தாங்க. பிகாஸ் நம்ம ஏதாவது டைப் பண்ணும்போது அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வேற எதையோ டைப் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம டைப் பண்ண வேர்ட்ஸை கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ செட்டிங்ஸில் ஜென்ரலில் கீபோர்டில் போயிட்டு நம்ம இமீடியட்டாக அந்த ஆட்டோ கரெக்ட் அப்படிங்கிற ஃபீச்சரை ஆஃப் பண்ணுவோம். ஆப்பிள் இந்த ஐஓஎஸ் 17 ஆட்டோ கரெக்டை ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய ஃபிக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் அதோட ப்ரெடிக்ஷன் அக்யூரசி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு பர்டிகுலர் வேர்ட் டைப் பண்ணிட்டு உங்களுக்கு அதில் ஆட்டோ கரெக்ஷன் சஜஷன் காமிக்குதுன்னு அதை டேப் பண்ணி நீங்கள் அந்த வேர்ட்ஸை வந்து சூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஆட்டோ கரெக்டை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் சஃபாரி ப்ரௌசருக்கு போத் ஐஃபோன் அண்ட் ஐபேடில் நம்மளுக்கு ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் உள்ளே கொண்டு வராங்க. நம்ம ப்ரௌஸ் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ், டெம்பரரி ஃபைல்ஸ், குக்கி ஃபைல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளோட அந்த ப்ரொஃபைல்குள்ளே ஸ்டோர் ஆகிற மாதிரி மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஐபேட்க்கு மட்டும் இதை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன், பட் டு த சர்ப்ரைஸ் ஐஃபோனுக்கு இந்த ஃபீச்சர் கொண்டு வந்தது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம கம்ப்யூட்டரில் கூகுள் க்ரோம் பயன்படுத்தும் போது டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வசதி ஐஃபோன் ஐபேட் அண்ட் மேக்குக்கு சஃபாரியில் நம்மளுக்கு இந்த ப்ரொஃபைல்ஸ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் சில நல்ல என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாஸ்வேர்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா ஐக்ளவுட் கீச்சின் பாஸ்வேர்ட் சஃபாரியில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்களோட ட்ரஸ்டட் கான்டாக்ட்ஸோட ஷேர் பண்ணுறதுக்கும் இப்போ அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் விதின் சஃபாரி ப்ரௌசரில் இன்காக்னிட்டோ மோடுக்கு ஒரு ப்ரைவேட் ப்ரௌசிங் மோடுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறீங்கன்னா அதை ஃபேஸ் ஐடி பேஸ்டு ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. சென்சிட்டிவான டேட்டாவை மற்ற யாரும் ஆக்சஸ் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சஃபாரியை வந்து உங்களுக்கு ஃபேஸ் ஐடி பாஸ்கோட் only for private browsing க்கு எனேபிள் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக கார் பிளே அப்படிங்கிற சர்வீஸில் இந்த ஐஓஎஸ் 17 ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஐஃபோன்ஸ் நீங்கள் பக்கத்தில் கொண்டு வரும்போது ஜஸ்ட் ஒரு ஐஃபோன் தான் உங்கள் காரோட பேர் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க உங்களோட பிளேலிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஐஃபோனில் இருந்துட்டே ஜஸ்ட் நியர்பையில் இருக்கும்போது விதின் ஒரே காரில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த பிளேலிஸ்ட்டை அவங்க சேஞ்ச் பண்ணி சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். ட்ராவல் பண்ணும்போது நம்மளோட ஃபோனையே ஒவ்வொருத்தரும் ஆக்சஸ் பண்ணி சாங்ஸ் மாற்றணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லாமல் அவங்கவுங்களோட டிவைஸில் இருந்துட்டு அவங்க சாங்ஸை ஆட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, நம்ம பிளேலிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது இனிமேல் பாசிபிள் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க ஐஓஎஸ் 17 ஃபீச்சர் ஹைலைட்ஸ்ன்னு ஆப்பிள் அவங்களோட WWDC 2023 ஈவெண்ட்டோட ஃபர்ஸ்ட் டேல அவங்க காமிச்ச ப்ரிவியூ. டெவலப்பர் ப்ரிவியூன்னு அவங்க நேற்று ரிலீஸ் பண்ணின இந்த வெர்ஷனை தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது என்னோட ரெக்கமெண்டேஷன். ஐஃபோன் 12 நான் இன்ஸ்டால் பண்ணினப்போ ஆப்ஸ் கிராஷ் அண்ட் ஃபோர்ஸ் க்ளோஸ், நெட்ஒர்க் இஷ்யூ இந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ஆனால் அவங்க சொன்ன எந்த ஒரு ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபங்க்ஷனாக கிடையாது. ஃபர்ஸ்ட் ஏர்லி பீட்டாங்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரது நார்மல் தான். ஸோ நீங்கள் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தவறி கூட இப்போ டெவலப்பர் பீட்டாவை உங்களோட ப்ரைமரி டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. அப்படி தவறி பண்ணிட்டீங்கன்னா எப்படி திருப்பி 16.5 ஆர் ஸ்டேபிள் ஐஓஎஸ் வெர்ஷனுக்கு ரோல் பேக் பண்ணணுங்கிற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் கொடுத்து வைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்க. இம்பார்ட்டன்ட் டேட்டாவை எப்பொழுதுமே பேக்கப் வந்து செட் பண்ணி வைங்க, எதர் கிளவுட்ல ஆர் லோக்கல்ல ஐடியூன்ஸ்ல இந்த மாதிரி பேக்கப் செட் பண்ணி வைங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.